வரேன் முடிவா இந்தா இந்த பூவை நீ தலையில வச்சுக்க எப்பவும் கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனா இந்த பொட்டு வைக்கிறதுங்கிறத உன் ஆசையினால தான் நான் உன்னை சந்தேகப்பட்டேன் இப்போ நானே பொட்டு வச்சு விடுறேன் இனிமே நீ எப்பவும் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கணும் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா துணிமணி காசு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ என் கூடவே இருப்பா அப்பா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் தெரியுமா நீங்களும் நானும் எந்த கவலையும் டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இப்பதான் கோயிலுக்கு வரும் அதுவும் ஜோடியா நம்ம மட்டுமா ஜோடியா இருக்கிறோம் எல்லாருமே ஜோடியா தான் இருக்காங்க உங்க அப்பா உங்க அம்மாவை கூட்டிட்டு எங்கயாவது போய் இருந்துட்டு வரேன்னு சொல்லி ஜோடியா கிளம்பிட்டாங்க மாணிக்கவாசன் அப்பா அம்மா கூட ஜோடியா வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு ராஜாவும் ரோஜாவும் ஜோடியா சென்னை போறோம் கிளம்பிட்டாங்க இப்ப நீ நானும் ஜோடியா கோயிலுக்கு வந்திருக்கோம் இது ஜோடியல் சீசன் நம்ம தான் லேட்டஸ்ட் ஜோடி ஆமாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஹனிமூனுக்கு போற மாதிரி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க ஆமா நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் உங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லும்போது நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டே ஏன் ஏனா ஏன் மனசுல என்ன தோணுச்சுன்னா நீ அவங்க வந்து போக வேண்டாம் கொஞ்ச நாள் எங்கூட இருங்க அப்படின்னு சொல்லுவோம்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அவங்க உங்களோட இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு தோணவே இல்லையே என்னங்க நீங்க தோணலையான்னு கேக்குறீங்க இல்லப்பா இவ்வளவு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அவங்க எப்படி பேசுவாங்க எப்படி பழகுவாங்க அவங்க நம்ம எப்படி வச்சு கவனிச்சுக்கிறோம் இதெல்லாம் உன் மனசுக்கு தோணணும் இல்லையா உங்க அம்மா அப்பா சிரிச்சு பேசி நீ பாத்திருக்கவே மாட்டியே ஆக்சுவலா எனக்கு நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குங்க அதுவும் வேக வேகமா நடந்து முடிஞ்ச ஒரு கனவு மாதிரியே இருக்கு நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனது எல்லாமே வேக வேகமா நடந்துருச்சுல நீங்க மாணிக்க வாசக மாமாவை பார்த்தது உண்மை தெரிய வந்தது எங்க அப்பா கோவப்பட்டு கத்துனது அதுக்கப்புறம் எங்களை கூட்டிட்டு போய் உண்மையை புரிய வச்சது நாங்க எங்க அம்மாவை பார்த்தது எங்க அப்பாவுக்கு உண்மையை புரிய வைக்க நீங்க ஊர் ஊர் அலைஞ்சு அந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தது எல்லாமே வேக வேகமா நடந்துச்சே அப்பா அம்மா பிரிஞ்சு இருந்ததே வருஷ கணக்குல பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அவங்க சேர்ந்தது நடந்து பண்ணி ரொம்ப வேகமா செஞ்சுட்டாங்க அந்த நேரம் நான் என்ன சுத்தி நடக்கிறது எல்லாமே நிஜமா உண்மையில எங்க அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்களா எப்படி இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நடக்குதுன்னு ஒரு பிரமிப்புல இருந்தேன் இத்தனை நல்ல விஷயமோ அடுத்தடுத்து நடந்துருச்சா அதுல நான் கொஞ்சம் திக்குமுக்காடி போயிட்டேங்க அதனால உங்க அம்மா அப்பா போயிட்டு வரணும் சொல்லும்போது நீ ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருந்தியா இல்லங்க அத அவர் சொல்லும்போது நான் யோசிச்சேன் அவர் ஆசைப்பட்டது எனக்கும் சரின்னு பட்டுச்சு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த பொண்டாட்டிய பார்த்த மனுஷனுக்கு அவங்க கிட்ட மனசை விட்டு பேசுறதுக்கு அழறதுக்கு செஞ்ச தப்பா உணர்ந்து எங்க அம்மா கிட்ட தன் மனசை திறந்து
அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு அவர் விரும்புறாரு. அதனாலதான் கொஞ்ச நாள் நாங்க தனியா இருக்கோம்னு சொன்னப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொன்னேன். அவங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்காங்கன்னு வைங்களேன், என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுவாங்க. என்னதான் மகளா இருந்தாலும் ஏன் முன்னால அவங்க ஃப்ராங்கா பேசவோ ஷேர் பண்ணிக்கவோ கட்டிப்பிடிச்சு அழுத முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு தேவை. 25 வருஷம் பிரிஞ்சிருந்த ரெண்டு ஜீவன், அதுவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருந்து ரெண்டு பிள்ளைங்களை பெற்றவங்க, பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் அவங்க பேசி தீக்கணுங்க. எந்த தொந்தரவும் இடைஞ்சலும் இல்லாம அவங்க ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு அது வேணும்னு தோணுச்சு. இது அவங்களுக்கே தோணும் இல்லையா? சரி, இனி போய் சூரிய கூட இருப்போம்னு எப்ப உங்களுக்கு தோணுதோ அப்ப அவங்க வரட்டும். அது வரைக்கும் அவங்க சந்தோஷமா நீங்க சொன்ன மாதிரி ஜோடியா இருக்கட்டும். பரவாயில்லையே, இந்த வயசுலயும் அம்மா அப்பாவோட சைக்காலஜி என்னங்கற தெரிஞ்சு அது மாதிரி நடந்துட்ட பத்தியா? வெரி குட். அது சரிங்க. இன்னைக்கு ஏன் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? என்ன சொல்றேன், யோசிச்சு பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேல நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சுங்கன்னு. உண்மைதான், நம்மளுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது கூட கனவு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேல. கரெக்ட், நம்மளுக்கு கனவு மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா கல்யாணம் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ட்விஸ்ட், எவ்வளவு டர்ன், அடிச்ச பத்திரிகை கொளுத்திரே மாமான்னு சொல்ற அளவுக்கு பேச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனைகளுமே முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ ராசா, உங்க திருவாய கொஞ்சம் மூடுறீங்களா? இனிமே பிரச்சனைங்கிற வார்த்தையே நீங்க சொல்லவே கூடாது. நீங்க சொல்லி அந்த பிரச்சனை கதை கேட்டு புதுசா ஒரு பிரச்சனை வந்துட்டு போகுது. கவலையே படாதம்மா, அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுனா கூட ஹலோ மிஸ்டர் பிரச்சனை ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்க கழுத்தை தாலியை கட்டிட்டு தான் அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுவேன். கோயிலுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டேல, நான் சொன்ன மாதிரி நிச்சயமா நம்ம கல்யாணம் எந்த பிரச்சனை இல்லாம நடந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்ககிட்ட மனசு விட்டு பேசணுங்கிறக்காக தான் கோயிலுக்கே நான் கூட்டிட்டு வந்தேன். சூர்யா, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே நல்லா தெரியும். நானே தப்பு பண்ணா கூட அதை எனக்கு புரிய வச்சு திருத்துற அளவுக்கு நீ புத்திசாலி. அப்படியா? கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க. இத்தனை வருஷம் நம்ம லவ்வர்ஸா இருந்தோம், நம்ம நினைச்சப்ப அப்பப்பதான் பாத்துக்குவோம், அது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கைய வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரிய சவாலஞ்ச் தெரியுமா? என்ன சவாலஞ்ச்? இனிமே இந்த மூஞ்சிகளை தான் தினம் தினம் பாத்துக்கணும்னு புருஷ முண்டாட்டிக்கு உறுதியாயிடும். வாழ்க்கை முழுக்க, வாழ்நாள் முழுக்க இந்த மூஞ்சியை பாத்துக்கிட்டே போர் அடிக்காம வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரிய சவாலஞ்ச். இப்ப நம்ம பாக்குறது பேசுறதுங்கிறது எல்லாமே கொஞ்ச நேரமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். லவ் பண்ணும் போது ஒருத்தர் விடுற வார்த்தையோ தப்பான வார்த்தையோ இல்ல தப்பா பேசுறதோ அப்ப தப்பாவே தெரியாது, அதை ரசிக்கவும் செய்வோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி வார்த்தையை தப்பா பேசினாலோ இல்ல சின்னதா ஒரு தப்பு பண்ணாலோ பெருசு பெருசா தெரியும். இது கடைசியா சண்டையில போய் முடியும். என்ன, என்ன கூட்டிட்டு வந்து பயமுறுத்துற மாதிரி தெரியுது? பயமுறுத்துறதுக்கா சொல்லல. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளா வருங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுனா முன்கூட்டியே அது தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். இப்ப ஒண்ணுமே இல்ல, நம்ம ஓபனா பேசுறோம். இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஓபனா பேசணும்னா அதுக்கப்புறம் சண்டையே வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.